فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுக்கே உரித்தாகும். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் முஸ்லிம்களின் ஈமான், இறை நம்பிக்கை குறித்த செய்திகளை வேறு இடங்களிலே பேசுகிறான். முஸ்லிம்களின் இறை நம்பிக்கை என்பது அல்லாஹுவை, அவனது வேதங்களை, அவனது மலக்குகளை, அவனது ரசூல்மார்களை, நன்மை தீமை அவனால் உண்டாகிறது என்பதை, மறுமையில் நாம் எழுப்பப்படுவோம் என்பதை, இதையெல்லாம் உள்ளடக்கியதற்குத்தான் ஈமான் என்று பெயர், இறை நம்பிக்கை என்று பெயர். இதில் ரசூல்மார்களுடைய ஈமான் என்றால் விளக்கம் பல்வேறு இடங்களில் குர்ஆனில் வருகிறது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருஸுலி, இந்த நபியை ஏற்போம் அந்த நபியை ஏற்க மாட்டோம் என்றில்லாமல் உலகத்தில் இருக்கிற இதுவரை வந்த அத்தனை நபிமார்களையும் ரசூல்மார்களையும் ஏற்றுக்கொள்பவர்கள் முஸ்லிம்கள். அமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருஸுலி. இந்த ஈமானின் வரிசையில் அத்தனை நபிமார்களுக்கும் கண்ணியம் செய்வோம், அவர்களில் ஒருவரை குறை சொன்னாலும் கேவலப்படுத்தினாலும் அவர்களின் புகழுக்கு களங்கம் கற்பித்தாலும் அதை ஏற்க மாட்டோம். இது முஸ்லிம்களின் நம்பிக்கை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மட்டுமல்ல, யாராவது மூசாவை பேசினாலும் முஸ்லிம்கள் கொந்தளிப்பார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை திட்டினாலும் முஸ்லிம்கள் களமிறங்கி போராடுவார்கள். அத்தனை நபிமார்களையும் மதிக்கிற, அவர்களின் அந்தஸ்துக்கு குறைவு ஏற்படுகிற எந்த விஷயத்திலேயும் முஸ்லிம்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள். எல்லா நபிமார்களுக்குமே இப்படி என்றால், நபிமார்களின் தலைவராக இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் ஒரு நீண்ட புகழுக்கு, மங்காத புகழுக்கு சொந்தக்காரர்களாய் அல்லாஹ் இந்த உலகத்தில் அருமிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வாழ வைத்தான். அவர்கள் பிறந்த நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் பேசப்படுகிற பெருமானாராய் வைத்திருக்கிறார். யாரும் மறக்கவில்லை, உடன்பட்டவர்களும் மறக்கவில்லை, முரண்படுபவர்களும் அவர்களை மறக்கவில்லை. பிறந்த நாள் முதல் ஒருவர் பேசப்படும் பொருளாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன், அடுத்த நூற்றாண்டுகளுக்குமான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் மறுக்கலாம், மறக்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லாரையும் தொற்றி கொள்ளுகிற நாள் நிச்சயமாக வெகு தொலைவில் கிடையாது. அந்த நபியின் கண்ணியத்தை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு பாலபாடமாய் கற்பித்திருக்கிறார். அந்த நபியை நாம் எப்படி அணுக வேண்டும், எப்படி அவர்களோடு நடக்க வேண்டும், உலகத்தில் யாரும் சொல்லித்தரவில்லை, அல்லாஹுவே சொல்லித்தந்தான். அத்தபனா ரப்புனா ஃபி அஹ்சனி தஹ்தீபி, அழகாக ஒழுக்கம் கற்பித்தான்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருக்கிற அந்த புனிதமான சஹாபாக்களுக்கு சொன்னான், நடக்கிற போது ரசூலுக்கு முன்னால் நடக்க கூடாது, பேசுகிற போது ரசூலுக்கு முன்னாலே சப்தமிட்டு பேசக்கூடாது. வாழ்ந்த காலம் மட்டுமல்ல, இன்றைக்கும் ரவுலாவுக்கு செல்லுகிற நமக்காக இருந்தாலும் அதுதான் சட்டம், பெருமானாருக்கு முன்னால் குரல் உயர்த்தி பேசக்கூடாது. உங்களில் சிலர் சிலரை அழைப்பது போல் பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது. முஸ்லிமின் வாயில் யா முஹம்மது வராது, யா ரசூலல்லாஹ் என்றுதான் வரும். சப்தமிட வேண்டாம், முன் செல்ல வேண்டாம், குரல் உயர்த்த வேண்டாம், அழைக்கிற போது பெயர் சொல்லி அழைக்க வேண்டாம். எல்லாம் வரிசையாக முஸ்லிம்கள் அல்லாஹுவின் தூதரை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹு சொல்லி கொடுத்த வார்த்தைகள் இவைகள் எல்லாம். அவர்கள் ஒரு நாட்டுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ அனுப்பப்பட்ட நபி அல்ல. ஒரு சிலையில் அகிலம் அனைத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைகள் அற்ற மாசு மறுவற்ற வாழ்க்கை இந்த உலகத்திற்கு அவர்கள் தந்துவிட்டு சென்றார்கள். குர்ஆன் நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவை ஒவ்வொரு அங்கிடத்தையும் குர்ஆன் வர்ணிக்கிறது. குர்ஆனின் வழிநெடுகிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செய்திகள், மவல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய நபி அறிவால் வழிதவறியவர் அல்ல, அவர் அறிவால் தவறிழைத்தவர் அல்ல. மசாகல் பசரு வமா தகா, அவர் பார்வை தப்பியது கிடையாது, அவர் பார்வை தவறு செய்யாது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நபியே உங்களுடைய இருதயத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இதய விரிவாக்கத்தை பேசுகிறது குர்ஆன். வமா யன்திகு அனில் ஹவா, வாய் திறந்த அந்த நபி சத்தியத்தை தவிர வேறதையும் பேசுவதில்லை, குர்ஆன் சான்று பகர்கிறது. வரிசையாக பெருமானாரின் வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிற இறைவன் முத்தாய்ப்பாய் முடிக்கிற போது மகத்தான நற்குணம் நபியை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவின் வார்த்தையிலே சொல்லுவதானால், குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் குணம் குர்ஆனாகவே இருந்தது. யாராவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விமர்சித்தால், தரக்குறைவாக பேசினால், குர்ஆன் சொல்லுகிறது லஅனஹுமுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆஹிரா, இன்னல்லதீன யுதூனல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் ரசூலையும் நோவினை செய்தால் இந்த உலகத்திலேயும் அவன் சபிக்கப்பட்டவன், ஆகிரத்திலேயும் அவன் சபிக்கப்பட்டவன். இதுவெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுவதற்கு காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குறித்து அவதூறாக மேடைகளில் முழங்குகிற ஒரு சூழலை மதவாத கட்சிகள் கையில் எடுத்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாய் சில எடுபிடி ஏவல் நாய்களை விட்டு பேச வைத்திருக்கிறார்கள். வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவன் பெருமானாரை பற்றி பொது மேடையில் பேசுகிறான். குறிப்பாக மத ரீதியாக ஒரு மாநிலத்தினுடைய மக்களை, இல்லை உலகம் முழுக்க வாழுகிற முஸ்லிம்களை கொதிப்பு நிலைக்கு கொண்டு போவதற்கு திட்டமிடப்பட்டு உருவாக்கப்படுகிற கலவர சதிகளின் பின்னணியை நாம் யோசித்து பார்க்கிறோம். பிரபலமாகுவதற்கு ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு வழி உண்டு. எல்லாரும் ஆடை உடுத்து இருக்கிற ஊரில் அம்மணமாய் ஓடினால்தான் பிரபலமாக முடியும். சில பேருக்கு இப்படி ஒரு ரசனை, எதையாவது கையில் எடுத்து விவகாரங்களை பேசினால்தான் அவர்கள் அரசியலை வளர்க்க முடியும், கலவரங்களை ஏற்படுத்தினால்தான் தேர்தலிலே அவர்கள் நினைத்தது நடக்கும். இந்த முடிவில் பல பேர் கையில் எடுத்திருப்பது ரசூலுல்லாஹி. நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு பேச்சுக்கும் பின்னாலேயும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்திருக்கிறார்களே ஒழிய தளர்ந்ததில்லை. மீண்டும் மீண்டும் முஹம்மது வாசிக்கப்படுகிறார்களே தவிர யாராலும் ஓரங்கட்டப்படவில்லை. இஸ்லாம் இதனால் பின்னடைவை சந்திக்கும் என்று ஒருபோதும் கனவு காணாதீர்கள். நாங்கள் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வரலாற்றிலே கேட்டுவிட்டோம். ரசூலுல்லாஹுவை சூனியக்காரன் என்று சொன்ன காலம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே. சூனியக்காரன் என்றான், ஷாயிர் கவிஞர் என்று சொன்னான், மஜ்னூன் பைத்தியக்காரன் என்று சொன்னான். கவிஞன் கவிஞன், சூனியக்காரன் பைத்தியக்காரன், இதுவெல்லாம் போக எத்தனை வார்த்தை, உதுன் என்று சொன்னான்.
உதும் என்றால் காது என்ற பொருள். சொன்னதையெல்லாம் நம்பிக்கொள்ளுபவர் முகம்மது என்று பேசினான். ராயினா இடையனே என்று அவன் கூப்பிட்டு மகிழ்ச்சி பார்த்தான். அப்தர் என்று சொன்னான். அவர் வாரிசு இல்லாதவர், பிள்ளை பேர் இல்லாத மலடு என்று துவக்கத்திலே பேசினான். ஏழு மக்களை இந்த உலகத்திற்கு பெற்றவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, இந்த அபுத்தர் என்று சொன்னவனுக்கெல்லாம் பதிலை அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டியவர்களுக்கு பதில் நபிகளாரை விட்டு தரவில்லை, அல்லாஹ் தானே அந்த திட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டான். முன்னாலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூரா, பின்னாலே குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ், எல்லாம் குன்னிலே தொடங்குகிற சூராக்கள். இடையிலே வருகிறது தப்பத் யதா அபி லஹப், ரசூலுல்லாஹை திட்டிய அபு லஹபை குல் தப்பத் யதா அபி லஹப் என்று தொடங்கவில்லை அந்த சூரா. அப்படியானால் என்ன அர்த்தம்? நாயகமே அவனை திட்டுங்கள் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹ் குல் என்று சொல்லவில்லை. நாயகம் என்ன திட்டுவது? நானே திட்டுகிறேன் என்று அல்லாஹ் திட்டினான். தப்பத் யதா அபி லஹப், அபு லஹபின் கரங்கள் நாசமாகட்டும், வஅக்ன அன்குமாலுஹு வமா கஸப், அவன் பொருளும் சம்பாதித்தவைகளும் நாசமாகட்டும், அவன் மனைவி நாசமாகட்டும் என்று அவன் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிற வரை பேசுகிற சூரா குல் தப்பத் யதா அபி லஹப் என்று தொடங்கவில்லை. நாயகமே நீங்கள் பத்துவா செய்யுங்கள் என்று சொல்லாமல் பத்துவாவின் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அபுத்தர் என்று பெருமானாரை பேசினார்கள், மலடு வாரிசற்றவர் என்று. பதிலும் அல்லாவே சொன்னான், நபியே உங்களை குறை சொன்னான் அல்லவா, அவன் வாரிசற்றவன். அப்படித்தான் நடந்தது உலகத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுகிற போது அந்த விமர்சனத்திற்கு பதில் கொடுக்கிற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் ஏற்றான் என்று பார்க்கிறோம். இப்படியெல்லாம் ரப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிற பெருமானாரை உலக முஸ்லிம்கள் அவர்கள் உயிரினும் மேலாக கருதுகிறார்கள். ஒரு நொடி கூட அவர்கள் புகழ் குறைக்கப்படுவதை, அவர்கள் புகழுக்கு பங்கம் விளைவிக்கப்படுவதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். காரணம், முஸ்லிம்களுக்கான கட்டளை அவர்களின் பெற்றோரை விட, குழந்தைகளை விட, உலகத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் விட அவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசித்தாக வேண்டும். லா யுஃமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பரிபூர்ண ஈமான் உடையவராக ஆக மாட்டார் எதுவரை, ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மயீன், பெற்றோர் பிள்ளைகள் அகில உலகத்தின் அனைத்து மக்களை விடவும். அல்லாஹுவிற்கு அடுத்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியத்திற்குரியவராக மாற வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவதூறு செய்யப்படுகிற போது, அவர்களின் புகழுக்கு களங்கம் கற்பிக்கப்படுகிற போது, அவர்களை குறித்து அவமரியாதையாக பேசப்படுகிற போது, அவர்களை குறித்து நாளாந்திர நடைகளிலே விமர்சிக்கப்படுகிற போது, முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுதான் பொறுமை உண்டு என்பதை நாம் பொது சமூகத்திற்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உகது போர்க்களத்தில் ஒரு சஹாபியை காணவில்லை. இறந்தாரா இருக்கிறாரா என்று தெரியவில்லை. சஅத் இப்னு ரபீஅ என்றவருக்கு பெயர். ஆள் அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லாத்ரி மா ஃபுஇல பி சஅத் இப்னு ரபீஅ, அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, போய் பார்த்துட்டு வாங்க. தொழாவி கொண்டு போனார்கள். கடைசியாய் ஒரு சஹாபி அவரை கண்டுபிடித்து விட்டார். உயிர் போக போகிறது, குத்தப்பட்ட நிலையில், இரத்தம் வழிகிற நிலையில், ஷஹீதாக சில வினாடிகள் இருக்கிற தருணத்தில் போய் சந்தித்த போது சஅத் இப்னு ரபீஅ இடத்திலே போனவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கிறாயா அல்ல இறந்து விட்டாயா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வர சொன்னார்கள். சஅத் இப்னு ரபீஅ சொன்னார், அவர் ஒரு ரெண்டு மூணு வரி பேசி அனுப்பினார். சொன்னார், அப்லிகு மின்னி அஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க. முதல் வரி. ரெண்டாவது வரி சொன்னார், அப்லிகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ஃபில் அம்வாத், நான் உயிரோடு இருப்பவர்கள் இல்லை மௌத்தானவர்களிலே இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். மேலும் சொல்லுங்கள். மூணாவது வரி, ஜஸாகல்லாஹு யா ரசூலல்லாஹ் மா ஜஸா பிஹி நபியன் அன் உம்மத்திஹி, எந்த உம்மத்துக்காகவும் ஒரு நபிக்கு கொடுக்கப்படுகிற கூலியை விட
அதிகமான கூலியை அல்லாஹ் இந்த உம்மத்துக்காக உங்களுக்கு தருவானாக என்று ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுங்கள். வகுல்லி கௌமியல் அன்சார், என்னுடைய அன்சாரி தோழர்களுக்கு, என் கூட்டத்தாருக்கு நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன், போய் சொல்லுங்கள். என்ன தெரியுமா? லா உதுரலக்கும் இந்தல்லாஹ் இன் ஹுலிஸ இலா ரசூலில்லாஹ் வஃபீக்கும் அய்னுன் தத்ருஃப், இமைக்கிற கண் உங்களுக்கு இருக்கிற வரை, அசைக்கிற கண் உங்களுக்கு இருக்கிற வரை, ஒருவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஏதாவது அவர்களுக்கு தாக்கப்பட்டால், அவதூறு கூறப்பட்டால், அவர்கள் விஷயத்தில் கண்ணிய குறைவு நடத்தப்பட்டால், நாளை அல்லாஹுவிடம் சொல்லி தப்பிக்க உங்களுக்கு எந்த காரணமும் கிடையாது. பெருமானாருக்கு இழுக்கு ஏற்படுகிற போது சம்பந்தப்படாமல் தன்னை வெளியில நிறுத்தி கொள்ளுகிற முஸ்லிம் அல்லாஹுவிடத்தில் தப்ப முடியாது என்கிற செய்தியை சஹத் பின் ரபி உயிர் போர்கிற போது சொன்னதாய் என் கூட்டத்துக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு ஷஹீதாகிவிட்டார்கள். அதோடு ரூஹு பிரிந்து விட்டது. ஃபஃபாதத் ரூஹு இலா பாரிஹா, அவருடைய ரூஹு ரப்பிடத்திலே போய்விட்டது என்று பதிவாகி இருக்கிற வார்த்தை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இழுக்கு என்பதை உலகத்தின் எந்த முஸ்லீமும் ஏற்க மாட்டான். ஒரு மாநிலத்திலே நடைபெறுகிற விஷயம் அல்ல இது. சர்வதேச அளவில் சுமார் 200 கோடி மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு தலைமையை குறித்த இழுக்கு பேச்சுக்களை இனிமேலும் அனுமதிப்பது என்பது நாட்டினுடைய அமைதிக்கு உகந்ததல்ல. அதோ அங்கே அப்துல்லா இப்னு உபை என்பவன், முனாஃபிக்கவன், நயவஞ்சகர்களின் தலைவன், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கிண்டலடிப்பதை தன் தொழிலாக கொண்டவன் அமர்ந்திருக்கிறான். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதையிலே போகிறார்கள். பின்னாலே சில கழுதைகளில் தோழர்கள் வருகிறார்கள். தலைப்பாகை கட்டியிருப்பான். தலைப்பாகையின் தோல்புஜத்திலே அந்த தலைப்பாகைக்கான குஞ்சம் இருக்கும். தொங்குகிற அந்த தலைப்பாகையின் துணியை எடுத்து மூக்கிலே வைத்து கொண்டான். ரசூலுல்லாஹ் வருகிற போது மூக்கிலே வைத்து கொண்டு சொன்னான், யா முஹம்மத் பஹித் அன்னா ஆதானா நத்னு ஹிமாரி, உன்னோட கழுதையோட நாத்தை தாங்க முடியல, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, போ தூரமா என்று சொன்னான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து ஒட்டி வந்து கொண்டிருந்த சஹாபிக்கு பெயர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரதியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா முன்னாலே வந்தார். வந்துவிட்டு சொன்னார், வல்லாஹி லனத்லு ஹிமாரி ரசூலில்லாஹ் அத்யபு ரிஹம் மின்க, உன்னோட நாத்தத்தை விட ரசூலுல்லாவுடைய கழுதையின் நாத்தம் அது மனமானது, உன் நாத்தத்தை விட மனமானது. சொல்லிட்டு சும்மா போகல, மண்டைய உடைச்சு காயம் பண்ணிட்டு அங்கிருந்து நகர்ந்து விட்டார். கண்ணுக்கு முன்னால் யாராவது ரசூலுல்லாஹுவை பேசினால் பொறுத்து கொள்ளுகிற அல்லது கண்டுகொள்ளாமல் மௌனிகளாய் நகர்கிற சமுதாயமாய் சஹாபாக்கள் இல்லை என்பதை பார்க்கிறோம். அபூதாவுதில் பதிவாக இருக்கிற ஒரு சஹிஹான ஹதீஸ், கண்டறியாத ஒருவர் அவருக்கு கூட்டிச் செல்வதும் துவைத்து கொடுப்பதும் குளிக்க வைப்பதும் உணவு பரிமாறுவதுமான எல்லா சேவைகளையும் செய்து கொண்டிருந்த ஒரு அடிமை பெண், உம்முல் வலது, அவர் அந்த பெண்ணோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணின் மூலம் குழந்தைகள் கூட உண்டு. ஆனால் தினந்தோறும் ரசூலுல்லாவை திட்டுவார், தினந்தோறும் திட்டுவாள். ஒரு கட்டம் வரை பொறுத்து பார்த்தவர், சொல்லி பார்த்தவர், சொல்லியும் அவள் கேளாத போது, தடுத்தும் அவள் தவிராத போது ஒரு முடிவுக்கு வருகிறார். இரவிலே தேடி பிடித்து கத்தியை எடுத்தவர் தூங்கிக் கொண்டிருப்பவளின் நடு வயிற்றிலே இறக்கி கொலை செய்து வீட்டுக்கு வெளியே போட்டு விட்டார். காலையில் எல்லாரும் கூடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் வந்தார்கள். எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். நாயகம் சொன்னார்கள், கொன்றவர் யார் என்று அவராக எழுந்து நின்று சொல்ல வேண்டும் என்றார்கள். கண் தெரியாதவர் எழுந்திருச்சார். அன சாஹிபுகா யா ரசூலல்லா, அல்லாஹ்வின் தூதரை நான் தான் கொன்றேன். வலதில்லி, அவள் எனக்கான உம்மு வலது என்கிற குடும்பம் நடத்துகிற அடிமை பெண், முத்துக்களை போன்ற இரண்டு ஆண் மக்களை அவள் பெற்றுக் கொடுத்தாள், எனக்கு எல்லாமுமாக இருந்தால் ஆனால் உங்களை திட்டுகிறாள். உங்களை திட்டுவதை ஒரு கட்டத்திற்கு மேல் என்னால் சகிக்க முடியவில்லை. நேற்று இரவும் திட்டினால் தடுத்து பார்த்தேன், கேட்கவில்லை, கொன்றுவிட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக தரப்படுகின்ற உயிர் பிணைய தொகை என்பதை இல்லை என்று அறிவித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷரியத்தின் தீர்ப்பும் அதுதான். ரசூலுல்லாஹுவை
அவர்களின் தகுதியை குறித்தும் பங்கப்படுத்தியும் அவர்கள் மீது அவதூறை தூர்வாரியும் சேற்றை வாரி இறைத்தும் யார் பேசினாலும் அவர்களுக்கான தண்டனைகள் இஸ்லாத்திலே இவ்வளவு உயரிய தண்டனைகள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன், பத்ர் போர்க்களத்திலே அபூஜஹலை கொன்ற ரெண்டு சிறுவர்களுக்கு என்ன தெரியும்? அவர் ரசூலுல்லாவை திட்டுகிறார் என்பது மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. சிறுவர்கள் வந்த ரெண்டு பேர் அப்படித்தான் கேட்டார்கள், யார் அபூஜஹல் காட்டுங்க. அப்துல் ரஹ்மான் அவர் என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாங்க. கத் பலகனா அன்னஹு யஸுப்பு ரசூலுல்லாஹ், எங்களுக்கு தகவல் கிடைச்சது அவர் ரசூலுல்லாஹ்வை திட்டுறானாமா, அவனுடைய ஆயிரம் ஆயிரம் சதிவேலைகள் எல்லாம் இந்த பிஞ்சுகளுக்கு தெரியவில்லை, பருவமைதி அடையாத அந்த சிறுவர்கள் ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்வை திட்டுறானா, திட்டுறவன கதையை நாங்கள் இந்த போர்க்களத்தில் முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கசம்னா அன் நஹ்துர் அல் மஹரிகா லா யுஃபாரிகு சவாதுனா சவாதஹு, நாங்கள் அவனை விடமாட்டோம், மல்லு கட்டி நாங்களா அவனா என்று பார்ப்போம். ஹத்தா யமூத்தல் அஜ்ஜலு மின்னா, எங்களிலே இருந்து யாருக்கு தவணை விரைவாக முடியுதோ அல்லாஹ் ஏற்பாடு முடியட்டும், ஆனால் கொல்லாமல் விடமாட்டோம். கொன்றுவிட்டு தான் கிளம்பினார்கள். அந்த சிறுவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அபூஜஹலினுடைய எல்லா வரலாறுகள் எல்லாம் தெரியாது, இந்த அளவுக்கு மட்டும் தெரியும் அவன் பெருமானாரை திட்டுகிறான். திட்டியதற்கு பதில் சரியாக கொடுத்து விட்டார்கள் முஆத் ரதியல்லாஹு அன்ஹு, முஅத் ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேர், ஒரு நசரானி, ஒரு நசரானி இஸ்லாத்திலே இருந்தார், சில நாட்கள் இருந்தார், நபிகளாருக்கு நெருக்கம் கூட ஆனார், வகியை எல்லாம் எழுதினார், பின்னாலே முர்த்ததாகிவிட்டான், இஸ்லாத்தை விட்டு வெளியே போனான். போனவன் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு ஒரு அறிக்கை கொடுத்தான், மோசமான ஒரு அறிக்கை. என்ன அறிக்கை தெரியுமா? முஹம்மதுவுக்கு நாங்கள் எழுதி தருகிற வகியை தவிர வேறெதுவும் தெரியாது, நான் எழுதி தருவதை தவிர வேறெதுவும் தெரியாது அவருக்கு என்று சொல்லி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தினான். ரசூலுல்லாஹ் திரும்ப ஒன்றும் செய்யலை, துவா மட்டும் செஞ்சாங்க. அற்புதமான துவா அது, அல்லாஹும்ம ஜஅல்ஹு ஆயா, யா அல்லா இவனை ஒரு அட்டாட்சியாக எங்களுக்கு ஆக்கி கொடு. இப்படி திட்டினான் அல்லவா, நான் எழுதி கொடுக்கறத தான் வகின்னு வாசிக்கிறாரு, அவருக்கு ஒரு வகியும் தெரியாது என்று எவன் சொன்னானோ அவனுக்கான துவா யா அல்லா இவனை அட்டாட்சியாக ஆக்கு என்று கேட்டார்கள். அல்லாஹ் அட்டாட்சி ஆக்கினான். திரும்ப திரும்ப அவன் இறந்ததற்கு பின்னால் கபரிலே புதைத்தாலும் சடலத்தை பூமி வாங்கவில்லை, அது பிரபலமான வரலாறு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது முறை, மூன்றாவது முறை அடக்கினார்கள், மூன்று முறையும் பூமி ஏற்கவில்லை, வெளியிலே தள்ளிவிட்டது. ஒரு கட்டையை தோல்புஜத்திற்கு பக்கத்திலே ஒரு கட்டையை அண்ட கொடுத்து கிபிலாவை நோக்கி திருப்பினார்கள், கட்டையை தள்ளிவிட்டு முகம் திரும்பிவிட்டது, கிபிலாவை நோக்கி அவன் முகம் இருக்கவில்லை. கடைசியாய் பார்த்த ஊர் மக்கள் கபரிலே அடக்கம் செய்ய முடியாத அந்த சடலத்தை அப்படியே போட்டார்கள், எங்கிருந்து வந்ததோ தெரியவில்லை. சிறிது நேரத்திலேயே அங்கு வந்த நாய்கள் சில காலை பிடித்து சில நாய்கள் இழுக்க சில நாய்கள் முகத்திலே சிறுநீர் கழித்து கொண்டிருந்தது என்பதெல்லாம் ரசூலுல்லாவை அவர்களின் புகழுக்கு கலங்கம் கற்பித்து பேசியவர்களினுடைய வரலாறு. நீண்ட நெடிய இந்த வரலாற்றின் எல்லா காலத்திலேயும் ரசூலுல்லாவை பேசுபவன் எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறான், தரக்குறைவாக விமர்சிப்பவன் இருந்திருக்கிறான், மோசமான முடிவுகளை நோக்கி போயும் இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் அப்படி தாக்கப்படும் போது, தூற்றப்படுகிற போது, மோசமாக விமர்சிக்கப்படுகிற போது, விஷமிகளால் மனம் நோகடிக்கப்படுகிற போது முஸ்லிம்கள் அமைதியாகி இதை கடந்து செல்லவும் முடியாது. இந்த நாட்டிலே மதவாத கட்சிகள் எந்த வகையிலே தன் அரசியலை நிலைநிறுத்தி கொள்ளலாம் என்று பார்க்கிற போது எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் கையில் எடுத்திருப்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுவோம், கொதிப்படைவார்கள் சிறுபான்மை மக்கள், எவனாவது வெளியில் வந்து கடைகளை உடைப்பான், பஸ்ஸுகளை கொளுத்துவான், அதை வைத்து கொண்டு எதிர்த்தரப்பு இந்துக்களை ஒன்று சேர்த்து விடலாம், முஸ்லிம்களை அவர்களின் ஆதரவுகளை பலவீனப்படுத்தி விடலாம் என்கிற மிகப்பெரிய ஒரு அகண்ட திட்டத்தினுடைய சிறு துளிதான் இதுவெல்லாம். ஆனால் மிகவும் வருத்தத்தோடு முஸ்லிம்களாகிய நாங்கள் பதிவு செய்கிறோம், மாநில அரசின் மெத்தனம் அவ்வளவு நல்லதல்ல, தெளிவாக சொல்லுகிறோம்.
சென்னையில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற அத்தனை காவல் நிலையத்திலும் ஒருத்தனை பற்றி புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை டு கன்னியாகுமரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் உள்ள உயர் அதிகாரிகளிடம், டிஜிபிகளிடம், எஸ்பிகளிடம், ஐஜிகளிடம் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மனதை புண்படுத்தி ஒருவன் பேசுகிறான், நடவடிக்கை எடுங்கள். சாதாரண பிரிவுகளில் பிடித்து உள்ளே வைத்திருக்கிறார்கள். வேறு வார்த்தையில் சொன்னால் கடுமையான நடவடிக்கை அல்ல, மயிலிறகால் தடவி கொடுக்கிற வேலையைத்தான் இன்றைய தேதி வரை செய்திருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்களின் ஒரு கடவுள் ஆண்டாளை எவனோ ஒரு கவிஞன் கொஞ்சம் தரக்குறைவாக பேசிவிட்டான், பொது மேடையில் அவன் தலையை வெட்டி வாருங்கள் என்று பேசுகிறார்கள். அவர்களுடைய ஒரு புராணத்தை, கந்தசஷ்டி என்கிற புராணத்தை ஒரு கருப்பர் கூட்டம் இழிவாக பேசுகிறது. குண்டா சட்டத்தில் அவர்களெல்லாம் அடைக்கப்பட்டு விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பப்ளிக் மேடையில் ஆண்மை இல்லாதவர் என்றும், இந்த சபையில் சொல்லுவதற்கு கூச்சப்படுகிற அத்தனை வார்த்தைகளையும் பேசுகிற ஒரு மூதேவிக்கு எதிராக நாடு முழுக்க புகார் கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் கூட காட்டப்படுகிற மெத்தனம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கென்ன இந்த மாநிலத்தில் தனி சட்டமா? முடிந்தால் உங்களால் சட்டம் ஒழுங்கு நீதி பரிபாலனம் மூலமாக தண்டிக்க முயலுங்கள். இல்லாவிட்டால் பொதுமக்களிடத்தில் கொடுத்து விடுங்கள் இப்படிப்பட்டவர்களை. அந்த பொதுமக்கள் பதில் சொன்னால் கியாமத்து வரை எவனும் வாய் திறந்து பேச முடியாது. அல்லது நல்ல தண்டனையை நீங்களே தாருங்கள். இப்படிப்பட்ட இனக்கலவரத்தை, மதக்கலவரத்தை தூண்டுவதற்காக முயற்சிக்கக்கூடியவனை பொறுத்தவரை சட்ட நடவடிக்கை சரியாக இல்லை என்றால் எந்த விளைவுகளும் நன்றாக இருக்காது. இருந்தாலும் எவ்வளவு தூரம் முஸ்லிம்கள் அமைதியானவர்கள் என்பதற்கு இது சான்று. அவன் பேசி முடித்து ஏறத்தால் 5-6 நாட்களை தாண்டிவிட்ட நிலையிலேயும் பொது அமைதிக்கு முஸ்லிம்களால் இந்த நாட்டில் எங்கு எந்த பங்கமும் வரவில்லை. பொது அமைதிக்கு எந்த குந்தகத்தையும் முஸ்லிம்கள் ஏற்படுத்தவில்லை. அமைதியோடு சில இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். சென்னையில் ஆர்ப்பாட்டம் கூட இல்லை. அதிகாரப்பூர்வமாக சில இடங்களில் இருந்து அவர்கள் கலவரம் நடத்த முயற்சித்திருக்கிறார்கள். அந்த முயற்சியில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டதால் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை கைவிட்டுவிட்டு சட்ட நடவடிக்கையை மாற்றம் மாத்திரம் தொடர்வது என்று இஸ்லாமிய அமைப்புகளும் ஜமாத்துகளும் உலமாக்களும் தலைவர்களும் அப்படி முடிவெடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டு விடவோ, ஒரு சென்சிட்டிவாக இதை கையில் எடுக்கவோ தயவு செய்து வேண்டாம். அறிவுபூர்வமாக அணுகுவோம். ஒன்று, இந்த அரசு நடவடிக்கை எடுக்கட்டும், இல்லாவிட்டால் இந்த அரசை வைக்க வேண்டிய இடத்திலே வைப்போம் என்பதை மாத்திரம் முஸ்லிம்கள் சார்பிலே சொல்லிக் கொள்வதோடு, சில பேர் அரசை குறை கூறுகிறார்கள் முஸ்லிம்கள் என்று யாரும் சந்தோஷப்பட்டு விட வேண்டாம். குரல் கொடுக்காமல் ஒளிந்து கொண்டிருக்கிற தலைவர்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமூகம். தேவையான நேரத்தில் தேவையான முடிவுகளை நிச்சயம் முஸ்லிம்கள் தருவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா உலகம் முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மங்கா புகழுக்கு களங்கம் விளைவிப்பவர்களை யார்தான் நாங்கள் முன்னிடவே ஒப்படைக்கிறோம், நீயே முடிவை தருவாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறக்கும் வரையிலும் இந்த உலகம் உள்ளடம் வரையிலும் உள்ளத்திலே மஹப்பத் என்கிற பிரியத்தோடு அவர்களை உயிரினும் மேலாக நேசிக்கிற மேன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.